வெல்கம் டு ஹனிமிஷி கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேன்கேக் ரெசிப்பிங்க. இந்த பேன்கேக்கு வந்து நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா எசன்ஸ் எதுவும் சேர்க்காமல் ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணிடலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு முட்டையும் உடச்சி ஊற்றிருக்கங்க. அதில் ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழமாக ஒன்று சேர்த்துக்கலாங்க, நல்ல பழுத்து வாழைப்பழமாக. சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது நல்லா அடிச்சுட்டு வந்தாச்சு. இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, மாவுலேருந்து அதே கப்பால் அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வெள்ளை சக்கரை வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இதில் வாசனைக்காக ஏலக்காய் தூள், அப்புறம் கலருக்காக கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு வந்துடலாங்க. இப்போ இது நல்லா அடிச்சுட்டு வந்தாங்க. இந்த ஊரங்களில் ஒட்டியிருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருலாங்க. ஏன்னா இது கட்டிகள் இல்லாமல் இருந்தால் தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இப்போ ஒரு பேனை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிடலாம். இது தோசைகளாக தேய்ச்சிடாதீங்க, அப்படியே மாவை ஊற்றி விட்டுடுங்க. இதுக்கு வந்து நீங்கள் பட்டர் இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து நெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நெய் விடலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது போல் சுட சுட செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதும் கொடுங்க. நம்ம இதுக்கு எதுவுமே இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இந்த மாதிரி எதுவும் சேர்க்காததுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. இதை திருப்பி போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து வேக விடுங்க. ரொம்பவே டேஸ்டியான பேன்கேக் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. வீட்டில் இருக்கிற பொருள் இருந்தால் போதுங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ எல்லா பேன்கேக்கும் ஊற்றி எடுத்தாச்சுங்க. இதுக்கு மேலே வந்து நான் வந்து சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் தேன் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஹனிமிஷி கிச்சன் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முழு வீடியோவையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.